ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தெட்டினாரினா கேம். இது ஒரு என்எஃப்டி கேம். ஸோ இது ஒரு ஷூட்டிங் கேம். நீங்கள் ஸ்குவாடாக சேர்ந்துலாம் சொலோவன்லாம் இல்லை டியோவிலலாம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு விளாடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டு விதமான காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஜி காயின் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7.54 காசு போகுது. இந்த டிஎஸ்ஜி காயின் வந்து நீங்கள் தெட்டினாரினா கேமில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரெண்டாவது காயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்சி காயின் பார்த்தீங்கன்னா இந்த காயினுடைய வேல்யூ மார்க்கெட்டில் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 காசு போயிட்டுருக்கு. இன்றைக்கான வேல்யூ 30 காசு போயிட்டுருக்கு. ஸோ இந்த காயினும் நீங்கள் வந்து இந்த கேமில் ஏர்ன் பண்ண முடியும், ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு விதமான காயினை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேரக்டர்ஸ்லாம் வாங்கணும். அந்த கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமன், எபிக், லெஜெண்டரி கேரக்டர்ஸ் மூணு விதமான கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த காமன் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம், பட் ஆனால் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. இந்த காமன் கேரக்டர் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. பட் நீங்கள் எபிக் கேரக்டர்ஸை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதில் வந்து மீடியம் லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஏர்னிங் எடுக்கலாம். எபிக் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1350 ஆரம்பிக்குது. ஸோ அதேமாதிரி லெஜெண்டரி கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அதிகபட்ச லெவல் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். டேரெக்டாக ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எந்த கேரக்டருமே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லெஜெண்டரி கேரக்டர் இருந்தாலும் சரி, எபிக் கேரக்டர் எதுவும் இருந்தாலும் ஏர்ன் பண்ண முடியாது. அதுக்குன்னு தெட்டன் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேமுக்குள்ளே என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சோலோ மோடு இருக்குது, டியோ மோடு இருக்குது, ஸ்குவாட் மோட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய விதமான மேப்ஸ் இருக்குது. டெத் மேட்ச் இருக்குது, டவர் மேட்சஸ் இருக்குது, இந்த மாதிரி பல விதமான மேப் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இது இல்லாமல் வந்து டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். எவ்ரி வீக் வந்து டோர்னமெண்ட்ஸ் 2 டேஸ் நடக்கும். ஸோ அந்த டோர்னமெண்ட்ஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வின் பண்ணிங்கன்னா 1000 TSG உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டோர்னமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கலந்துக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து கேரக்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். கேரக்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் நீங்கள் அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித கேரக்டரே வாங்காமல் ஃப்ரீயாகவே வந்து ப்ளே பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீசன்ஸ், எவ்ரி சீசன்ஸ் வந்து ரேங்க்ஸ் இருக்குது. ஒரு சீசனுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த ரேங்க்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா, அதாவது சில்வர் ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எபிக் கேரக்டர் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த எபிக் கேரக்டரை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி சில்வர் மட்டும் இல்லை, நீங்கள் அதுக்கடுத்து டைமண்ட் லெவலில் போனீங்கன்னா கூட அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு எபிக் கேரக்டர் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த டைமண்ட் லெவல் தாண்டி நீங்கள் இன்னும் அதிகமாக லெவல், அதாவது அதிக டாப் லெவல் போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லெஜெண்டரி கேரக்டர் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி நீங்கள் ரேங்க்கில் வந்து ஏர்ன் பண்ண கேரக்டர்ஸை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுவும் ஒரு விதமான ஏர்னிங் தான். ஃப்ரீயாக ப்ளே பண்ணி, ஃப்ரீயாக இருக்க கேரக்டரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி ரேங்க்ஸில் ஹையர் லெவலில் போய் நீங்கள் அந்த கேரக்டர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு கேம் ப்ளேயும் இந்த எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அது ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.